Good afternoon, dear students. Students, so far we have been concentrating on the conjugation of the verbs be, go and have, after which we have seen active and passive voice. Now, in the lesson 3, we are going to take up simple, compound and complex sentences. Shall we look into the slide? Simple, compound and complex sentences. Students, to understand this chapter, first you should have a clear idea about the clause. Clause என்பது ஆங் தமிழில் தொடர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தொடர் வாக்கியத்தின் ஒரு உறுப்பாக இருக்கிறது. ஒரு வாக்கியத்தை பல உறுப்புகளாக பிரிக்கலாம். இப்போ 3 words, 4 words or 5 words, like that you can classify, you can just separate a sentence. But நீங்கள் எதை எந்த உறுப்பை தொடர் என்று அழைக்க இயலும் என்றால், அந்த உறுப்பில் predicate இடம்பெற்றிருக்க வேண்டும். Say for example, look at I go to school, she is coming from Chennai. இப்போ இது ஒரு தொடர், இது ஒரு தொடர். முதல்ல தொடர் இரண்டு வகைப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நிலைத்தொடர், நிலையற்ற தொடர். நிலைத்தொடர் என்றால் என்ன அப்படின்னா, வேறு தொடரை சாராது, தானே தனித்து நிற்கும் ஆற்றல் உடையது நிலைத்தொடர். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கோ டு ஸ்கூல், ஷீஸ் கம்மிங் ஃப்ரம் சென்னை. இந்த தொடர்கள் எல்லாம் தனித்து நிற்கக்கூடியது. முதல்ல இதை ஏன் தொடர் என்று அழைக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தொடரில் ப்ரெடிகேட் இருக்க வேண்டும். இங்கே பாருங்க, இதில் ஐ கோ டு ஸ்கூல், கோ ப்ரெடிகேட், ஷீஸ் கம்மிங் ஃப்ரம் சென்னை, இஸ் கம்மிங் இஸ் ப்ரெடிகேட். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட், நிலையற்ற தொடர். முதலில் நிலைத்தொடரை பார்த்தோம், இப்போ நிலையற்ற தொடரை பார்க்குறோம். இது ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தான் ஏன் அது நிலைத்தொடர், ஏன் இது நிலையற்ற தொடர் என்பது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ பாருங்கள், நிலையற்ற தொடர் ஒன்று எக்ஸாம்பிள், இதுவும் எக்ஸாம்பிள். When I was going to the market, நிலையற்ற தொடர். As she was suffering from fever, நிலையற்ற தொடர். ஏன் இது ரெண்டும் நிலையற்ற தொடர் என்று அழைக்கப்படுகின்றன? பாருங்க, நான் சந்தைக்கு சென்று கொண்டிருந்த போது, when I was going to the marketனா நான் சந்தைக்கு சென்று கொண்டிருந்த போது. நீங்கள் இந்த நிலையற்ற தொடருக்கு, நிலையற்ற தொடருக்கு டிஸ்டிங்க்டாக அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமா இருக்கும். ஏன்னா அது நிலையற்றது, அதனால தான் அது கமாவோடு நிற்குது. நான் சந்தைக்கு சென்று கொண்டிருந்த போது அப்படின்னா அது வந்து, அது வந்து அதோட ஃபுல் ஸ்டாப் இல்லை, தட்ஸ் இன்கம்ப்ளீட். யூ ஷுட் நோ தட் இஸ் இன்கம்ப்ளீட். As she was suffering from fever, அவள் காய்ச்சலால் சிரமப்பட்டு கொண்டிருந்ததால், அதுவும் ஃபுல் ஸ்டாப் இல்லை, நிலையற்ற தொடர். அப்போது வேறு ஏதோ ஒரு தொடரை அது சார்ந்திருக்கிறது, அதனால தான் அது நிலையற்ற தொடர் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைட் பாயிடலாம். இப்போ பாருங்க, ஐ கோ டு ஸ்கூல், யூ கேன் புட் அ ஃபுல் ஸ்டாப். அதே மாதிரி ஷீ இஸ் கம்மிங் ஃப்ரம் சென்னை, யூ கேன் புட் அ ஃபுல் ஸ்டாப். இந்த தொடர் வேறு ஒரு தொடரை சார்ந்திருக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை. அதே மாதிரி ஷீஸ் கமிங் ஃப்ரம் சென்னை, அவள் சென்னையிலிருந்து வந்து கொண்டு இருக்கிறாள், கேன் புட் ஃபுல் ஸ்டாப். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஐ ஜஸ்ட் கன்சால்டேட் திஸ். தொடர் என்று அழைக்கும் பொழுது அந்த தொடர் ஒரு வாக்கியத்தின் ஒரு பகுதி. வாக்கியத்தில் பல பகுதிகளை நீங்கள் உருவாக்க இயலும். அப்படி உருவாக்கப்பட்ட அனைத்து பகுதிகளும் தொடர் அல்ல. அப்போ வாக்கியத்தின் ஒரு பகுதியாகவும் இருக்க வேண்டும். பாருங்க, தொடர் என்பது வாக்கியத்தின் ஒரு பகுதியாகவும் அமைந்திருந்து, அது மட்டுமல்ல பயனிலையை கொண்டிருக்க வேண்டும். பாருங்க, ஐ கோ டு ஸ்கூல், வி சே இட் இஸ் அ கிளாஸ். அட் த சேம் டைம் இட் ஹாஸ் காட் த ப்ரெடிகேட் கோ. ஷீ இஸ் கமிங் ஃப்ரம் சென்னை இஸ் அ கிளாஸ் பிகாஸ் இட்ஸ் ஹேவிங் அ ப்ரெடிகேட். ஓகே, இட்ஸ் ஹேவிங் அ ப்ரெடிகேட். ஸோ predicate is a must, and at the same time it must be part of a sentence. That is what is called a clause. Okay, இதை தான் பாருங்க தெளிவாக இங்கு நான் சொல்லியிருக்கிறேன். மேலே உள்ள தொடர்களில், இந்த இரண்டு தொடர்களில், கோ இஸ் கம்மிங், கோ இஸ் கம்மிங் என்பவை ப்ரெடிகேட்ஸ். இத்தொடர் ஒவ்வொன்றும் வாக்கியத்தின் பகுதியாக அமைந்து ப்ரெடிகேட்டை கொண்டிருப்பதால் தொடர் எனவும், வேறு எந்த தொடரையும் சார்ந்திராது, தனித்து நிற்கும் ஆற்றல் உடையதால்,
ஏன் இது வேற எந்த சார்ந்திருக்கல? ஏன்னா இதுக்கு நீங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். இது வந்து இன்னொரு தொடரை சார்ந்திருக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லாத ஒரு தொடர். அப்படிப்பட்ட தொடர் நிலைத்தொடர், ஆங்கிலத்தில் மெயின் கிளாஸ் ஆர் பிரின்சிபல் கிளாஸ் என்று அழைக்கப்படுகின்றன. மெயின் கிளாஸ் ஆர் பிரின்சிபல் கிளாஸ் என அழைக்கப்படுகின்றது. ஸோ இப்போ நாம் என்ன பார்த்துருக்குறோம், வாக்கியம் பல தொடர்களால் ஆகியிருக்கின்றன. தொடர்கள் இரு வகைப்படும், நிலைத்தொடர் நிலையற்ற தொடர். இப்போ தொடர் என்றால் வாக்கியத்தின் ஒரு பகுதி மட்டுமல்ல, அந்த பண்பு மட்டுமல்ல, அந்த பகுதியில் ப்ரெடிகேட் பயின்று வர வேண்டும். இங்கே ஐ கோ டு ஸ்கூல் இஸ் அ கிளாஸ், இட்ஸ் ஹேவிங் அ ப்ரெடிகேட் கோ. ஷீ இஸ் கமிங் இஸ் அ கிளாஸ், இஸ் ஹேவிங் அ ப்ரெடிகேட் இஸ் கமிங். ஓகே, ஸோ நவ் வில் சி நிலை அற்ற தொடர். நெக்ஸ்ட் ஸ்லைட். நிலையற்ற தொடர் பாருங்க, இஸ் கால்ட் அ சபார்டினேட் கிளாஸ். ஏதேனும் ஒரு நிலைத்தொடரை சார்ந்தே அமைகின்ற தொடர் நிலையற்ற தொடர். நிலையற்ற தொடர் நிலையா இருக்கக்கூடிய ஒரு தொடரை சார்ந்தே தான் இருக்கும். பாருங்க, when I was going to the market, come on. So இது வந்து ஒரு தொடர். ஏன் இது தொடர்? ஒரு வாக்கியத்தினுடைய ஒரு பகுதி. At the same time, it has got a predicate. As she was suffering from fever, okay, it's also a clause because it's having a predicate. But these two are நிலையற்ற தொடர், subordinate class. Why? Because you cannot put full stop. Okay, they cannot stand by themselves. They are depending on some other class. Okay, இது பாருங்க, இதுக்கு விளக்கம் இங்க எழுதி இருக்கேன்னா, மேலே உள்ள தொடர்களில் was going, was suffering. See, was going, was suffering. இவை predicates. So வாக்கியத்தின் ஒரு பகுதி, at the same time they have predicates. So they are classes. இத்தொடர் ஒவ்வொன்றும் predicate-ஐ கொண்டிருப்பதால் தொடர் என அழைக்கப்படுகின்றது. ஆனால் இத்தொடர்கள் தனித்து நிற்கும் ஆற்றல் உடையன அல்ல. ஏன் இல்ல? கமா, ஓகே, they cannot stand by themselves. ஏதேனும் ஒரு நிலைத்தொடரை சார்ந்தே அமைதல் வேண்டும். எனவேதான் இவை ஒவ்வொன்றும் நிலையற்ற தொடர் என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ இந்த ரெண்டு தொடர் பற்றி நீங்கள் தெளிவான ஐடியா இருந்தால் தான் நீங்கள் இந்த ஸ்லைடுக்குள்ளே வர முடியும். இப்போ நாம் என்ன பார்த்தோம், வாக்கியம் இருக்கிறது, வாக்கியத்தை தொடர்களாக நீங்கள் பிரிக்கலாம். ஒவ்வொரு தொடர்லையும் சில வார்த்தைகள் இருக்கும். ஸோ அது மட்டும் கண்டிஷன் அல்ல தொடருக்கு, மாறாக ப்ரெடிகேட்டும் அதில் பயந்து வர வேண்டும். ஒவ்வொரு தொடரிலும் ப்ரெடிகேட் பயந்து வர வேண்டும். இப்போ தொடர் இரு வகைப்படும், நிலைத்தொடர் நிலையற்ற தொடர். நிலைத்தொடர்னா டைரக்டா ஃபுல் ஸ்டாப் அனுமதிக்கும், நிலையற்ற தொடர் கமாதான். இட் ஹாஸ் டு டிபெண்ட் அப்பான் சம் அதர் கிளாஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், தொடர் இரண்டு வகைப்படும், நிலைத்தொடர் நிலையற்ற தொடர். நிலைத்தொடருக்கும் நிலையற்ற தொடருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நிலைத்தொடர் தான் முடிஞ்ச உடனே ஃபுல் ஸ்டாப்பை அனுமதிக்கும், கம்ப்ளீட்டாக இருக்கும், மீனிங் கம்ப்ளீட் ஆகிடும். ஆனால் நிலையற்ற தொடர் கெனாட் அட்மிட் ஃபுல் ஸ்டாப் ஆஃப்டர் தட். இட் வில் பெர்மிட் ஒன்லி கமா, ஏன்னா அது இட் கெனாட் ஸ்டாண்ட் பை இட் செல்ஃப். இட் ஹேஸ் டு டிபெண்ட் அப்பான் சம் அதர் கிளாஸ். தட் இஸ் வை இட் இஸ் கால் சபார்டினேட் கிளாஸ். நவ் பேஸ்ட் ஆன் திஸ் ஒன்லி யூ கேன் have a clear idea about this slide. Okay, now let's see simple sentence. See, appo todargalin tanmayai adipadaiyaga veithu vaakiyangal moondru vagaiyaga pirikkapadugirana. Moondru vagai vaakiyangal irukkirana. Ondru thani vaakiyam, simple sentence. A simple sentence must have only one main clause. Okay, thani vaakiyam endral adula ஒரே ஒரு மெயின் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும், வேற எந்த கிளாஸும் இருக்க முடியாது. ஸோ எனி சென்டென்ஸ் வித் ஒன்லி ஒன் மெயின் கிளாஸ் அலோன் இஸ் கால்ட் அ சிம்பிள் சென்டென்ஸ். ஒரே ஒரு மெயின் கிளாஸை மட்டுமே கொண்டுள்ள வாக்கியம் சிம்பிள் சென்டென்ஸ். எக்ஸாம்பிள், ஐ கோ டு ஸ்கூல், ஷீஸ் கமிங் ஃப்ரம் சென்னை. சி, ஒரு கிளாஸ் தான், மெயின் கிளாஸ், ஃபுல் ஸ்டாப், வேற கிளாஸே இல்லை இந்த சென்டென்ஸில். ஸோ இந்த சென்டென்ஸ் சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே, ஷீஸ் கமிங் ஃப்ரம் சென்னை, இட்ஸ் ஒன்லி ஒன் கிளாஸ். Okay, so it is, and that too main class, so it is simple sentence. Now compound sentence. Appo compound sentence na enna adin pathinga, a compound sentence is one which contains only main classes with two or more main classes. Main class mattume, main classes ay mattume kondulla vakyam compound sentence. Okay, kootu vakyam, kootu vakyam. Inge main class dhaan irukku, இங்கேயும் மெயின் கிளாஸ் தான் இருக்கு. எப்போதுமே நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பண்ணியே படிக்கணும். இப்போ சிம்பிள் பார்த்தோம், காம்பவுண்ட் பார்க்குறோம், இங்கேயும் மெயின் கிளாஸ் இருக்குது, இங்கேயும் மெயின் கிளாஸஸ் இருக்குது, ஆனால் இங்கே ஒரே ஒரு மெயின் கிளாஸ் தான் இருக்குது. இங்கே
இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மெயின் கிளாஸஸ் இருக்கு. ஓகே, தர் மஸ்ட் பி நோ சபார்டினேட் கிளாஸ் அட் ஆல் இன் அ காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸில் சபார்டினேட் கிளாஸ் பயின்று வரக்கூடாது. இங்கேயும் சபார்டினேட் கிளாஸ் இருக்கக்கூடாது, இங்கேயும் சபார்டினேட் கிளாஸ் இருக்கக்கூடாது. இங்கே மெயின் கிளாஸ், இங்கே மெயின் கிளாஸ், இங்கே ஒரே ஒரு மெயின் கிளாஸ், இங்கே இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மெயின் கிளாஸஸ். தர் மஸ்ட் பி நோ சபார்டினேட் கிளாஸ் அட் ஆல் இன் அ காம்பவுண்ட் சென்டென்ஸ். கூட்டு வாக்கியத்தில் சபார்டினேட் கிளாஸ் ஒன்று கூட கலந்திருக்கக்கூடாது. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மெயின் கிளாஸஸை மட்டுமே கொண்டுள்ள வாக்கியம் காம்பவுண்ட் சென்டென்ஸ். எக்ஸாம்பிள், ஐ ரேன் டு த ஸ்டேஷன் அண்ட் ஐ குட் கேட்ச் த ட்ரெயின். நான் ஓகே ஸ்டேஷனுக்கு ஓடினேன், ஓடி ட்ரெயினை கேட்ச் பண்ண இயன்றது. ஓடி என்னால் ட்ரெயினை கேட்ச் பண்ண இயன்றது. பாருங்க, ஐ ரேன் டு த ஸ்டேஷன், பி அட்டன்டிவ், ஐ ரேன் டு த ஸ்டேஷன் இஸ் ஒன் கிளாஸ். ஐ குட் கேட்ச் த ட்ரெயின் இஸ் ஒன் கிளாஸ். போத் கிளாஸஸ் ஆர் கனெக்டட் பை கன்ஜங்ஷன் வேர்ட், கன்ஜங்ஷன் அண்ட். ஓகே, ஸோ பாருங்க, இது ஒரு மெயின் கிளாஸ், இது ஒரு மெயின் கிளாஸ். ஏன் இது ஒரு மெயின் கிளாஸ்? இந்த வாக்கியத்தினுடைய ஒரு பகுதியாக இது இருக்கிறது. அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அது மட்டும் பற்றாது. இந்த ஐ குட் கேட்ச் த ட்ரெயின் ஆல்சோ வாக்கியத்துடைய ஒரு பகுதி தான். அது மட்டும் நிர்பந்தம் அல்ல, அது மட்டும் கண்டிஷன் அல்ல. முக்கியமான கண்டிஷன் இன்னொன்று இருக்கிறது. என்ன? ப்ரெடிகேட் இருக்க வேண்டும். ரேன் ஒரு ப்ரெடிகேட், இங்கே குட் கேட்ச் ஒரு ப்ரெடிகேட். வாக்கியத்தின் ஒரு பகுதியாக அமைவதோடு ப்ரெடிகேட்டையும் கொண்டிருந்தால்தான் வாக்கியத்தின் அந்த பகுதி கிளாஸ் என அழைக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் கேட்கலாம், இது எப்படி ரேன் ஒரு ப்ரெடிகேட்? ரேன் ப்ரெடிகேட் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த நான்கு வகை வாக்கியங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இந்த நான்கு வகை வாக்கியங்களில் உள்ள ப்ரெடிகேட்ஸில் அந்த ஃபார்மெட்டில் ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் இருந்தால் மட்டுமே அது ப்ரெடிகேட். ஓகே, ஸோ இது வந்து சிம்பிள் டைப், இதுவும் சிம்பிள் டைப். நெக்ஸ்ட், ஐ ஒர்க்ட் ஹார்ட் பட் ஐ ஃபெயில்ட் இன் த எக்ஸாமினேஷன். சி, ஐ ஒர்க்ட் ஹார்ட் இஸ் ஒன் மெயின் கிளாஸ், ஐ ஃபெயில்ட் இன் த எக்ஸாமினேஷன் ஒன் மெயின் கிளாஸ். பிகாஸ் யூ கேன் புட் ஃபுல் ஸ்டாப், இஃப் யூ வாண்ட் யூ கேன் புட் ஃபுல் ஸ்டாப், இஃப் யூ வாண்ட் யூ கேன் புட் ஃபுல் ஸ்டாப், ஐ ஃபெயில்ட் இன் த எக்ஸாமினேஷன் கேன் புட் ஃபுல் ஸ்டாப். ஓகே, ஸோ அவை தானே நிலைத்து நிற்கக்கூடியது, யாருடைய தயவும் தேவையில்லை அப்படின்னா அது மெயின் கிளாஸ். ஓகே, ஸோ இரண்டு மெயின் கிளாஸ் இருக்கின்றன. இரண்டு மெயின் கிளாஸ் இருக்கிறதுனால பாருங்க, டூ ஆர் மோர் தென் டூ கிளாஸஸ் மெயின் கிளாஸஸ் இருந்ததுன்னா காம்பவுண்ட். ஸோ திஸ் இஸ் அ காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகே, திஸ் ஆல்சோ இஸ் அ காம்பவுண்ட் சென்டென்ஸ், திஸ் ஆல்சோ எ காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஐ ஸ்டடிட் வெல், நான் நன்றாக பயின்றேன். அண்ட் ஐ காட் த யூனிவர்சிட்டி மெடல், நான் யூனிவர்சிட்டி மெடலை பெற்றுக்கொண்டேன். பாருங்க, யூ கேன் புட் அ ஃபுல் ஸ்டாப் ஹியர். அண்ட் சிம்லர்லி, ஐ காட் த யூனிவர்சிட்டி மெடல் ஃபுல் ஸ்டாப். ஸோ நவ் திஸ் இஸ் ஒன் கிளாஸ் பிகாஸ் இட் இஸ் சிம்பிள் டைப் ப்ரெடிகேட் இட் ஹஸ் காட். இதுவும் சிம்பிள் டைப் ப்ரெடிகேட். ஓகே, ஸோ ரெண்டு மெயின் கிளாஸ் அண்ட் கன்ஜங்ஷன் இணைக்கிறது. அப்போது இரண்டு மெயின் கிளாஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ்க்கும் காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? சிம்பிள் சென்டென்ஸில் ஒரே ஒரு மெயின் கிளாஸ் மட்டும்தான் பயின்று வர வேண்டும். காம்பவுண்ட் சென்டென்ஸில் இரண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட மெயின் கிளாஸ் தான் பயின்று வரணும். ஆக சிம்பிள் சென்டென்ஸ்லையும் காம்பவுண்ட் சென்டென்ஸ்லையும் மெயின் கிளாஸ் மட்டும்தான், சபார்டினேட் வார்டையே அடிக்கக்கூடாது. ஒரு மெயின் கிளாஸ் மட்டும் அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸ், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மெயின் கிளாஸஸ் என்றால் காம்பவுண்ட் சென்டென்ஸ். கிளியர்? நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, ஐ மார்ச் டு த சீஃப் கெஸ்ட், ஐ சல்யூட்டட் ஹிம் அண்ட் ரிசீவ் த மெடல் ஃப்ரம் ஹிம். ஓகே, ஸோ ஐ மார்ச் டு த சீஃப் கெஸ்ட், யூ கேன் புட் ஃபுல் ஸ்டாப் இஃப் யூ வாண்ட். திஸ் இஸ் ஒன் கிளாஸ் பிகாஸ் யூ காட் அ ப்ரெடிகேட். திஸ் இஸ் வாட் டைப் ஆஃப் ப்ரெடிகேட்? சிம்பிள் டைப், சிம்பிள் சென்டென்ஸுடைய ப்ரெடிகேட். ஐ சல்யூட்டட் ஹிம், ஸோ சல்யூட்டட் இஸ் simple type predicate, simple past. Received and received the medal, inga I varalam, and I received the medal from him, received one predicate, simple past. Okay, so appo moonru main classes irukirathu, moonru main class irundhalum seri, naangu main class irundhalum seri, eppo irandu alladhu adarku merpatta main classes irukirado, that is compound sentence. Clear? So three main classes are here. In the following sentence, there are three main clauses, and again,
this is a compound sentence. Okay? இங்க என்ன இருக்கு பாருங்க, மேலே காணப்படுகின்ற வாக்கியங்கள் ஒவ்வொன்றிலும் இரண்டு நிலைத்தொடர்கள் உள்ளன. இவ்வாக்கியங்களில் உள்ள நிலைத்தொடர்கள் அண்ட் பட் போன்ற இணைப்பு வார்த்தைகளால் கன்ஜங்ஷன் இணைக்கப்படுகின்றன. ஓகே, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மெயின் கிளாஸஸ் இருந்தால் காம்பவுண்ட், ஒரே ஒரு மெயின் கிளாஸ் மட்டும் இருந்ததுன்னா சிம்பிள் சென்டென்ஸ். கிளியர்? நெக்ஸ்ட் த லாஸ்ட் டைப், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், கலவை வாக்கியம். A complex sentence is one which contains at least one subordinate clause with any number of main clauses. Main class எத்தனை இருந்தாலும் ஒரே ஒரு subordinate clause கலந்து விட்டாலே அந்த வாக்கியம் கலவை வாக்கியம். அப்போ கலவை வாக்கியம் என்றாலே எது கலந்தா கலவை வாக்கியம்? subordinate clause கலந்தா கலவை வாக்கியம். ஒரே ஒரு subordinate clause இருக்கு, 1000 main class இருக்குனாலும் அது complex sentence தான். Okay, so complex sentence means it should be consisting of at least one subordinate clause. That's what you must make it clear. So examples: when Mary was going to the church, Mary churchukku poi kondirundha podu she met her teacher, avaludaya aasriyaiyai aval sandithaal. Paranga ipo when, so this is one sentence. In the sentence la, when Mary was going to the church, one part of the sentence, vaakiyathinudaya oru pagudhi. She met her teacher, இன்னொரு பகுதி வாக்கியத்தின் இன்னொரு பகுதி. இப்போ இந்த பகுதியில் பாருங்க, she met her teacher மட்டும் கேக் மாதிரி எடுத்து, if you want you can put a full stop. ஏன்னா அதில் பொருள் நிறைவு பெற்று விட்டது, அவள் அவளுடைய ஆசிரியையை சந்தித்தாள். அப்போ தட் இஸ் அ மெயின் கிளாஸ். ஏன்னா she met her teacherன்றது தனித்து நிற்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு தொடர் கிளாஸ், அது வந்து மெயின் கிளாஸ். ஏன்னா பிகாஸ் ஃபுல் ஸ்டாப் அனுமதிக்குது. இது இங்கே பாருங்கள், இந்த கிளாஸ் ஃபுல் ஸ்டாப் அனுமதிக்கலை, கமா வேண்டும்னு சொல்லுது. ஆமாம், கமா வேண்டும் என்று சொல்லக்கூடிய கிளாஸ் சபார்டினேட் கிளாஸ், நிலையற்ற தொடர். ஓகே, அப்போ நிலையற்ற தொடர் ஒன்றேனும் கலந்தாலே அந்த வாக்கியம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், கலவை வாக்கியம். கிளியர்? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், நான் காய்ச்சலால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதால் ஐ எம் அனேபிள் டு அட்டன் மை கிளாஸஸ் டுடே, என்னுடைய வகுப்புகளை நான் போய் கலந்து கொள்ள இயலவில்லை. பாருங்க, ஐ எம் அனேபிள் டு அட்டன் மை கிளாஸஸ் டுடே, அதை மட்டும் தனியாக கேக் மாதிரி வெட்டி எடுத்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம். அது தனித்து நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு கிளாஸ், மெயின் கிளாஸ். ஆனால் ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், என்ன நான் காய்ச்சலால் வருந்தி கொண்டிருக்கிறதால் அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது, கமா தான். தட் மீன்ஸ் திஸ் இஸ் அ சபார்டினேட் கிளாஸ். ஒரு சபார்டினேட் கிளாஸ் கலந்தாலே அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தட். நெக்ஸ்ட், Dear students, I have emphasized the base for classification of the sentences into simple, compound and complex. தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலவை வாக்கியம், இவ்வாறு வாக்கியங்களை வகைப்படுத்துவதற்கு தொடர் எவ்வாறு அடித்தளம் கொடுக்கிறது, அடித்தளமாக அமைகிறது என்பதை பார்த்தோம். அப்போ தொடரில் இரு வகைகள் உண்டு, ஒன்று நிலைத்தொடர், இன்னொன்று நிலையற்ற தொடர். நிலைத்தொடர் இங்கிலீஷில் மெயின் கிளாஸ், நிலையற்ற தொடர் சபார்டினேட் கிளாஸ். அப்போது நிலைத்தொடர், நிலையற்ற தொடர் இவை பயந்து வரும் பொழுது அந்த அடிப்படையிலே, தொடர்களின் தன்மையின் அடிப்படையிலே வாக்கியங்கள் தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலவை வாக்கியம் என வகைப்படுத்தப்படுகின்றன. ஒரே ஒரு மெயின் கிளாஸ் மட்டும் இருந்தால் தனி வாக்கியம், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மெயின் கிளாஸஸ் இருந்தால் கூட்டு வாக்கியம், ஒரே ஒரு சபார்டினேட் கிளாஸ் நிலையற்ற தொடர் கலந்து விட்டாலே அந்த வாக்கியம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகே, நவ் லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் திஸ் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். ஹவு டு கன்வெர்ட் அ கிளாஸ் இன்டு எ ஃப்ரேஸ். நான் சொன்ன கிளாஸ் என்றால் வாக்கியத்தின் ஒரு பகுதி, வாக்கியத்தை பல பகுதிகளாக பிரித்து விடலாம். பிரிக்கப்படக்கூடிய அத்தனை பகுதியையும் நாம் கிளாஸ் தொடர்ந்து அழைக்க முடியாது. காரணம், நீங்கள் வாக்கியத்தின் எந்த பகுதியை கிளாஸ் என்று அழைக்கலாம் என்றால் அந்த பகுதியில் ப்ரெடிகேட் பயின்று வர வேண்டும். ப்ரெடிகேட் என்றால் ஏற்கனவே நாம் பார்த்துருக்குறோம், அந்த நான்கு வகை வாக்கியங்களில் பயின்று வரும் ப்ரெடிகேட்டுடைய அந்த ஃபார்மேட் இருந்தால்தான் அது ப்ரெடிகேட். ஓகே, இப்போ நான் ஹவு டு கன்வெர்ட் அ கிளாஸ் இன்டு எ ஃப்ரேஸ். பாருங்கள், கிளாஸில், கிளாஸ் அப்படின்னா நான் சொன்னேன் அந்த கிளாஸில் ப்ரெடிகேட் பயின்று வர வேண்டும், ஆனால் ஃப்ரேஸில் ப்ரெடிகேட் இருக்காது. அப்போ கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ரெடிகேட்டை அதன் சாயல் அற்றுப்போகும் அளவுக்கு
அதை கசக்கிவிட்டால் ஓகே அந்த கிளாஸ் கிளாஸ் தன்மை இழந்து ஃப்ரேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நாம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதை நான் விளக்குறேன். ஒரு தொடரில் வினைச்சொல்லை உள்ளடக்கிய ப்ரெடிகேட் ஆனது சிம்பிள் கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் ஆர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்ற நான்கில் ஏதேனும் ஒரு டைப்புக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். எது அந்த ப்ரெடிகேட். ஓகே, மாறாக வாக்கியத்தின் எந்த ஒரு பகுதியில் காணப்படும் வினைச்சொல் மேலே சொல்லப்பட்ட நான்கில் எந்த ஒரு டைப்பையும் சாராது இருந்தால் அது ப்ரெடிகேட் அல்ல. ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்கள் எக்ஸாம்பிளை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும். சி, ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்றது என்ன அர்த்தம்? நான் காய்ச்சலால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதால். இது வந்து இட் இன்சிஸ் கமா, ஏன்னா இது நிலையற்ற தொடர். நிலையற்ற தொடர்னா ஐ கெனாட் புட் ஃபுல் ஸ்டாப். அப்போ இது தனித்து நிற்கும் ஆற்றல் இல்லாதது. அப்போது இதில் ஒரு இதை ஏன் தொடர் என்று அழைக்கிறோம்? பிகாஸ் இட் ஹாஸ் காட் ஆம் சஃபரிங். இந்த ஆம் சஃபரிங் இந்த நான்கில் நான்கு டைப்பில் சிம்பிள் கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஓகே இந்த நான்கில் எந்த வகையை சார்ந்தது ஆம் சஃபரிங் சொல்லுங்கள் பார்க்கலாம். திஸ் ஆம் சஃபரிங் ஓகே இஸ் கம்மிங் அண்டர் கண்டினியூஸ் டைப். கண்டினியூஸ் டைப் வாக்கியத்தினுடைய ப்ரெடிகேட் தான் ஆம் சஃபரிங். ஸோ இட் இஸ் லேபிள்ட் ஆஸ் தி பக்கா ப்ரெடிகேட். இப்போ இஃப் யூ வாண்ட் டு கன்வெர்ட் திஸ் கிளாஸ் இன் டு எ ஃப்ரேஸ் என்ன செய்யலாம்? இங்கே பாருங்க, ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் இஸ் அ கிளாஸ். இதை ஃப்ரேஸ் ஆக்கணும் அப்படின்னா இதில் உள்ள ப்ரெடிகேட் இருக்கு பார்த்தீங்களா, கண்டினியூஸ் டைப் சென்டென்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஆம் சஃபரிங், இந்த ஆம் சஃபரிங்கை யூ மஸ்ட் ஸ்குவாஷ். எப்படி ஸ்குவாஷ் பண்ணுறாங்க பாருங்கள், ஸ்குவாஷ் பண்ணி எப்படி ஃப்ரேஸ் ஆக்கிட்டாங்க. அதே பொருள் இருக்கணும், நல்லா கவனிக்கணும், இதே பொருள் இருக்கணும், ஆனால் இந்த கண்டினியூஸ் கண்டினியூஸில் டைப்புக்கு உரிய ப்ரெடிகேட் ஃபார்மேட் இருக்கக்கூடாது. ஆன் அக்கவுண்ட் ஆஃப் மை சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு மாற்றுறாங்க. இப்போ சஃபர்ன்றது இங்கேயும் ஆம் சஃபரிங்னு இருக்குது, ஆனால் சஃபர்ன்றது இங்கே சஃபரிங்னு மட்டும்தான் இருக்கு. சஃபரிங் மட்டும் இருந்ததுன்னா இட் கெனாட் டேக் த ஷேப் ஆஃப் அ ப்ரெடிகேட் ஐதர் இன் சிம்பிள் ஆர் கண்டினியூஸ் ஆர் பர்ஃபெக்ட் ஆர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது நான்கில் எந்த ஒரு டைப்லையும் அது வர முடியாது. ஓகே, சஃபரிங் நல்லா பாருங்க, சஃபரிங் மட்டும்தான் இருக்கு, கண்டினியூஸ்னு சொல்லலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா கண்டினியூஸ்னால் அதில் என்ன இருக்கணும், பீவர் போட தொடர் எச்சம் இருக்கணும். இங்கே பீவர் போட தொடர் எச்சம் இருக்குது கண்டினியூஸ், ஆனால் இங்கே பீவர் அற்று இல்லாமல் ஜஸ்ட் தொடர் எச்சம் மட்டும் இருக்கும். ஸோ இது எச்சம் மட்டும் இருக்கிறதுனால இது ப்ரெடிகேட் என்ற டெசிக்னேஷன் அதுக்கு இல்லை, அதனால் இதை ஃப்ரேஸ் என்று அழைக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஃப்ரேஸில் அமைந்துள்ள வினைச்சொல் சஃபரிங் அலோன் இஸ் நாட் அ ப்ரெடிகேட் சின்ஸ் த வேர்ட் சஃபரிங் பார்ன் ஃப்ரம் த வேர்ப் சஃபர் ஓகே இட் டசன்ட் கன்ஃபார்ம் டு எனி ஒன் ஆஃப் தி ஃபோர் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் செட் அபவ். ஸோ ஏற்கனவே சொன்ன இந்த நான்கு வகை வாக்கியங்களில் இருக்கக்கூடிய ப்ரெடிகேட் ஸ்டைலில் இது இல்லை. அதனால் இந்த பகுதி வாக்கியத்தின் இந்த பகுதி நாட் அ கிளாஸ் பட் ஒன்லி அ ஃப்ரேஸ். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு யூ. நெக்ஸ்ட், ஹவு டு இன்டர்சேஞ்ச் சிம்பிள் காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். இப்போ சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை காம்பவுண்டாக காம்ப்ளெக்ஸாக மாற்ற சொல்லுவாங்க. அதே மாதிரி காம்பவுண்ட் கொடுத்து சிம்பிள் காம்ப்ளெக்ஸாக மாற்ற சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி அணுகிறது என்பதை தான் இப்போ நான் இங்கே சொல்கிறேன். எந்த ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் நிச்சயம் மினிமம் ஒரு மெயின் கிளாஸ் அவசியம், ஒரு மெயின் கிளாஸ் டெஃபினட்டாக இருக்கணும், அப்போ தான் ஃபுல் ஸ்டாப்பே போட முடியும். அப்போ ஃபுல் ஸ்டாப் வாக்கியத்துக்கு நிச்சயம் அவசியம். அப்போ நிச்சயம் மினிமம் ஒரு மெயின் கிளாஸாவது இருக்கணும் இல்லையா? எனவே ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அல்லது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸை சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றும் பொழுது அதில் உள்ள ஒரு மெயின் கிளாஸை எந்த ஒரு மாற்றமும் செய்யாது, அப்படியே வைத்துக்கொள்ள வேண்டும். பிற கிளாஸை ஃப்ரேஸாக மாற்றிக்கொள்ளலாம். இது நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ்க்கு போனால் தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்,